இப்போ கொஞ்ச நாளா இந்திய இழுவப்பட இங்கால வர இல்லை, அப்படித்தானே? கொஞ்ச நாளா இல்லை. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் இந்தியாவுக்கு படகுல சென்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினோடையும் காரைக்கால் என்ன பாண்டிச்சேரி முதலமைச்சர், இந்த பாண்டிச்சேரியிலேருந்து கன படகுகள் வருது, அவையிலோடையும் போய் கதைச்சு, இது இந்த பிரச்சனை வந்து இலங்கை நேவியினுடைய பிரச்சனையா இல்லை, இங்கே இலங்கையில் வடக்கில் வாழுகின்ற தமிழ் கடத்தொழிலாளருடைய பிரச்சனை ஏன்றால் இங்கே என்ன நடக்குதுன்றால் நீ எங்கடாக்கள் போய் அழுது குளற நேவி போய் அவங்கள பிடிக்குது. அப்போ அங்கால என்ன பிரச்சாரம், நேவி வந்து அட்டாசம் பண்ணுதுன்ட்டு? அப்படி அல்ல, எங்கட கடலுக்கில் வந்து அவியல் சட்டவிரோத தொழிலை செய்யக்கல, எங்கட வாழ்வாதாரத்தை அபகரிக்கல, எங்கட வளங்களை அழிக்கல தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இவியல் போறண்ட பிரச்சனை வந்த உடனே அவியல் கொஞ்சம் அடக்கி வாசிக்க பாக்கினோம். அதேமாதிரி நான் இன்னொன்றேன் சொல்லியிருக்கிறேன், வடக்கில் இருக்கக்கூடிய 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் எங்களை போய் சேர்ந்து போகணும், சேர்ந்து போய் சொல்ல வேணும் என்ன, இது வந்து நேவியிட பிரச்சனையா இல்லை, இது இலங்கையில் வாழுகின்ற வடமாநிலத்தில் வாழுகின்ற தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அப்படியோ இல்லையோ? ஓ, அப்போ அதால் போயும் குறைஞ்சிருக்குது. இப்போ உண்டியல் கொடுக்க சொல்லி சொல்லிக்கிறேனுங்க, இந்த மக்கள் மத உணர்வுத்தானே வேணும், மங்கள வடமராட்சி பெருத்துற தென்மராட்சியிலெல்லாம் உண்டியல் கொடுக்கணும் என்ன, ஒரு 15 பேரும் கூட பிரதிநிதிகளாக அங்கால அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று நடக்குது. அப்போ இதில் தந்தி டிவியில் பிரதமர் சொன்னதாக எனக்கு சொல்லப்படுது, கடற்தொழில் அமைச்சருடைய முடிவு தான் இறுதியான முடிவு, யார் என்ன சொன்னாலும், யார் கடற்தொழில் அமைச்சர், அந்த முடிவு தான். அதாவது ஒரு செகண்ட் கூட இந்திய இழுவப்படகுகளுக்கு இங்கே இடம் இல்லை, சரிதானே? இதான் இந்த இந்த முடிவு தான், இதான் அரசாங்கத்தினுடைய முடிவு, விளங்குதா? ஆறு முடியல சொல்லிட்டு போகலாம், அது பிரச்சனையா இல்லை.